மனம் திருந்தினான். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பெரிய பாலத்தில் பெரியசாமிங்கிறவன் இருந்தான். அவனுக்கு கர்வம் அதிகம். அவனுக்கு கோபம் வந்தா உற்றார் உறவினர்னு கூட பார்க்காம கண்மூடித்தனமாக அடிச்சிடுவான். அந்த முரடனை பார்த்து அந்த ஊர்க்காரவங்க கொஞ்சம் விலகிதான் நடந்து வந்தாங்க. ஒரு நாள் அவனோட வயலில் சின்னானோட எருமை புகுந்துட்டு, பெரியசாமி அதை அடித்து விரட்டிட்டு சின்னானோட வீட்டுக்கு போய், ஏ சின்னான், உன்னோட எருமை என்னோட வயலில் புகுந்து வயலையே பாழாக்கிட்டு, உன்னோட எருமை என்னோட வயலில் புகுந்ததுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ ஒரு வாரத்துக்கு உன்னோட எருமை கொடுக்குற பாலை என்னோட வீட்டுக்கு அனுப்பணும், இல்லைனா என்னோட பசுக்களை உன்னோட வயலில் மேய விடுவேன்னு சொன்னான். சின்னானும் அவனோட வம்பு எதுக்குன்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சான். இன்னொரு நாள் மளிகைக்கடை மணவாளன் பெரியசாமிக்கு வெள்ளம் வித்தப்போ இடையில கொஞ்சம் குறைஞ்சிட்டு, பெரியசாமி கடைக்கு முன்னாடி நின்று, ஏ மணவாளா, என்னைய ஏமாத்த பார்க்குற, ஏன் வெள்ளம் எடை குறைஞ்சதுன்னு கத்தினான். மணவாளன் தாழ்ந்த குரலில், எப்படியோ தவறு நடந்துட்டு, மன்னிச்சிடு, என்னோட கடையில் வாங்குற சாமான்களோட எடை குறையுதுன்னு நீ நினச்சா இனிமே என்னோட கடையில் சாமானே வாங்க வேணாம்னு சொன்னான். பெரியசாமியோ எனக்கு அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே போனான். அன்னைக்கு இரவு மணவாளனோட கிடங்கில் ஒரு மூலையில் நெருப்பு பிடிச்சிட்டு, அது பெரியசாமியோட வேலைதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. ஆனாலும் அவனுக்கு எதிராக யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு சன்னியாசி வந்தார். அவர் அந்த ஊரில் தங்கி ஒரு வாரம் கூட ஆகலை. ஊர் மக்களிடையே அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு புகழ் பரவிட்டு, அதனால ஊரார் ஒவ்வொருத்தவங்களா அவரை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு உணவு கொடுத்தாங்க. இதை பார்த்த பெரியசாமி தன்னோட மனைவி கிட்ட, பைசா பொறாதவன் எல்லாம் அந்த சாமியாரை அழைச்சி சாப்பாடு போடுறான், நான் என்ன குறைஞ்சிட்டேனா, நீ விருந்து சாப்பாட்டுக்கு சமைச்சு வை, இன்னைக்கு மதியானம் அந்த சாமியாரை நம்ம வீட்டில் சாப்பிட அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அவன் அந்த சன்னியாசியை பார்த்து, என்னை பற்றி இந்த வட்டாரத்துக்கே தெரியும், நான் சொல்கிறதுக்கு யாரும் மறுபேச்சு பேச மாட்டாங்க, இன்னைக்கு மதியானம் உனக்கு என்னோட வீட்டில் தான் சாப்பாடு, தெரிஞ்சுதா, சரியாக 12 மணிக்கு வந்துடணும்னு அதிகார தோரணையில் சொல்லிட்டு போனான். மதியானம் 12 மணிக்கு சன்னியாசி பெரியசாமி வீட்டுக்கு கிளம்புறப்போ பாம்பு கடிச்சிட்டுன்னு ஒருத்தனை சிலர் சுமந்து வந்துட்டு இருந்தாங்க. சன்னியாசி நல்ல மனம் படைச்சவங்களுக்கு நன்மையே விளையும்னு சொல்லி பாம்பு கடிச்ச அந்த மனுஷனோட நெத்தியில் விபூதி எடுத்து பூசினாரு. அவனோட வாயிலையும் கொஞ்சம் போட்டாரு. 2 நிமிடங்களில் விஷம் இறங்கி அவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டான். இதுக்கு பின்னாடி சன்னியாசி பெரியசாமியோட வீட்டுக்கு போனப்போ 12:30 ஆயிட்டு. பெரியசாமி அவரை எரிச்சிடுறவன் போல பார்த்தான். நான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை செய்பவன், நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க, நான் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டேன், உமக்கு சாப்பாடு கிடையாது, நீர் போகலாம்னு சொன்னான். சன்னியாசியும் ஒருத்தரை சாப்பிட கூப்பிட்டுட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது ஒரு நல்ல வீட்டுக்காரனோட பண்பல்ல, நடந்தது என்னவோ நடந்துட்டு விருந்துக்கு வந்தவரை சாப்பிட சொல்லாமல் அனுப்புறது மகாபாவம்னு சொன்னாரு. அதை கேட்ட பெரியசாமி கோபமா, எனக்கு அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லி பலார்னு அவரோட கண்ணத்தில் அரைஞ்சிட்டான். இது தெருவில் போன சிலர் பார்த்துட்டு ஓடி வந்து பெரியசாமி பிடிச்சி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சன்னியாசி அவங்கள தடுத்து, யாருக்கும் முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது, நீங்கள் இவனை ஒன்றும் செய்யாதீங்க, கடவுளே இவனுக்கு வழிகாட்டுவார், என்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இவனை விட்டுடுங்கன்னு சொன்னார். சன்னியாசியை பெரியசாமி அரைஞ்சி 6 நாட்களானப்போ அவனோட வலது உள்ளங்கையில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அது நாளாக நாளாக பெரிதாகி அவனுக்கு வலி ஏற்பட்டுருச்சு. அவன் வைத்தியர்கிட்ட போனப்போ அவர் வலது கையையே வெட்டி எடுக்கணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அதை கேட்ட பெரியசாமிக்கு அவன் இறந்து போயிடுவானுங்கிற பயம் ஏற்பட்டுச்சு. சன்னியாசியை அரைஞ்சதுனால தான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் தன்னோட கையை இழப்பது தன்னோட கௌரவத்துக்கு குறைவுன்னு எண்ணினான். ஒரு கை இல்லாமல் இருந்தால் ஊரெல்லாம் கேலி செய்வாங்கன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த நிலையில் அதே சன்னியாசி அந்த ஊருக்கு வந்தார். அவர் பெரியசாமியை பற்றி விசாரித்து அவனோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அவனை பார்க்க போனார். பெரியசாமியை பார்த்து, எப்படி அப்பா இருக்கேன்னு கேட்டாரு. அவன் கண்ணீர் விட்டு கதறி, சுவாமி என்னை பாருங்க, நீங்களோ அல்லது கடவுளோ என்னை கடுமையாக தண்டிச்சிட்டிங்கன்னு சொல்லி அவரோட கால்களில் விழுந்தான்.
சன்னியாசி அவனை தூக்கி நிறுத்தி, நீ மனம் திருந்தி உன்னோட செயலுக்கு வருத்தப்படுற. உன்னை தண்டிச்சது வேற யாரும் இல்லை, உன்னோட முரட்டுத்தனம்தான். இங்கே உன் கையை காட்டு பார்க்கலாம்னு சொன்னாரு. பெரியசாமியும் கையை நீட்டினோன்னு அவர் அதில் விபூதி எடுத்து தடவினாரு. மறுநிமிஷமே அவனோட உள்ளங்கைப்புண் மாயமா மறைஞ்சிட்டு சன்னியாசி வேற எதுவும் சொல்லாம அங்கிருந்து வெளியே போயிட்டாரு. அதிலிருந்து பெரியசாமி முற்றிலும் மாறிட்டான். அவன் எல்லோர்கிட்டையும் பணிவா பேசி நல்ல விதமா நடந்து எல்லோர்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தான்.